தமிழ் திரையுலகில் மறுபடியும் தன்னோட மதிப்பை உயர்த்தி வெற்றி நாயகனாக வளம் வந்துட்டுருக்காரு நடிகர் சிலம்பரசன். கடந்த வருஷம் மாநாடுன்ற வெற்றி படத்தை கொடுத்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் மூழ்க வச்சாரு. இப்போ வெந்து தணிந்தது காடு அப்படின்னு இன்னொரு ஹிட் படத்தை கொடுத்து ரசிகர்களை திக்குமுக்காட வச்சிருக்காரு. கௌதம் மேனன் சிம்புவோட காம்போவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் பெற்ற வெற்றியை விட இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் பாசிட்டிவ் கமெண்ட்டுகளை தான் பெற்று வருது. ஏஆர் ரஹ்மானோட இசையில் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரவேற்பை பெற்றிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த மல்லிப்பூ பாடல் எல்லார் மனசுலேயுமே மறுபடியும் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. எழுத்தாளர் ஜெயமோகனோட கைவண்ணத்தில் எழுதப்பட்ட இந்த கேங்ஸ்டர் கதையம்சம் கொண்ட படம் இதுவரைக்கும் 50 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பிடிச்சிருக்கு. வெந்து தணிந்தது காடு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பெயர் பலரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நடிகர் கூல் சுரேஷ் தான். சிம்புவோட வெறித்தனமான ரசிகரான கூல் சுரேஷ் இந்த படம் பற்றின அறிவிப்பு வந்ததில் இருந்தே எங்கே பார்த்தாலும் படத்தோட பெயரை சொல்லி இலவசமாக ப்ரொமோஷனும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெந்து தணிந்தது காடு தலைவர் சிம்புவுக்கு வணக்கத்தை போடு அப்படின்லாம் அவர் வாய்க்கு வந்தபடி ரைமிங்காக பேசி படத்தோட பெயரையே ட்ரெண்ட் ஆக்கிட்டாரு. இதை தொடர்ந்து இணையவாசிகள் பலரும் இதே போல் ரைமிங்காக அவங்கவுங்களோட சொந்த வசனங்களையும் போட்டு ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் கூல் சுரேஷ் எந்த நடிகரோட படத்துக்கு போய் ரிவ்யூவை சொல்லுவாரோ இல்லையோ வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டார். ஒரு வழியாக இந்த படமும் ஹிட் ஆயிருச்சு. படம் ஹிட் ஆனதை நினச்சி கூல் சுரேஷ் ஆனந்த கண்ணீரே விட்டுட்டாரு. படத்துக்கு இவ்வளவு நாளாக இலவசமாக ப்ரொமோஷன் பண்ண கூல் சுரேஷை சிம்பு கண்டுக்கலை அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. சிம்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் வெளியிட்டிருந்தார் கூல் சுரேஷுக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடந்த படத்தோட வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சிம்பு பத்திரிகையாளர்கள் கூல் சுரேஷ் பற்றி கேள்வி எழுப்புனாங்க. அப்போ பேசின சிம்பு தன்னோட அடுத்த படத்தில் கூல் சுரேஷுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது மக்கள் வந்து கூல் சுரேஷுக்காக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாங்க. ஆனால் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்த கூல் சுரேஷுக்கு தன்னோட அடுத்த படத்திலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்க போகிறேன்ட்டு தெரிவிச்சிருக்காரு சிலம்பரசன்.